السلام عليكم ورحمة الله وبركاته سورة الفاتحة ஓதாமல் தொழ முடியுமா என்ற ஒரு கேள்வி அன்பார்ந்த சகோதரர்களே சூரா ஃபாத்திஹாவை பொறுத்த வரைக்கும் தொழுகையில் முக்கியமான ஒரு அம்சமாக குர்ஆன் ஹதீஸில் நாம் படிக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப் யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அந்த ரகாத்து இல்லை என்று சொல்ல சொல்கிறாங்க இப்போது நான்கு ரகாத்தில் மூன்று ரக்காத்து சூரா ஃபாத்திஹா ஓதிட்டார் ஒரு ரக்காத்துக்கு ஓதுனா அந்த ரக்காத்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற செய்தியை நம்ம அறிந்திருக்கிறோம் அதே போல் சூரா ஃபாத்திஹா ஓத முடியாத சந்தர்ப்பங்களும் ஏற்படும் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தொழுகை கூடும் இப்போ தனியே தொழுகின்ற பொழுது ஒரு மனிதன் சூரா ஃபாத்திஹா ஓதலையா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போன்று மௌனமாக ஓதக்கூடிய தொழுகைகள் லுஹரு அசரு மகரிபுடைய கடைசி ரக்காத்து இஷாவினுடைய கடைசி இரண்டு ரக்காத்துகள் இந்த நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் அவர் தொழுகை குறை உள்ள தொழுகை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் ஃபைனு ஹிதாஉன் அது குறை உள்ளது நாக்கிஸ் குறை உள்ள தொழுகை அப்போ அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற அடிப்படையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ எனவே இப்போது ஓத முடியாத சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றோம் பள்ளிவாசலுக்கு வந்த பொழுது இமாமு ஃபாத்திஹா ஓதி இன்னொரு சூரா ஓதி ருக்குவுக்கு போப்புறாப்புல அப்போ தான் நம்ம வந்து தக்பீரை கட்டுறோம் நம்ம அல்லாஹும் தக்பீரை கட்டுறோம் அவர் ருக்குவுக்கு போகிறாரு இப்போ நம்ம எதாவது ஓத முடியுமா சனா ஓதவும் முடியாது ஃபாத்திஹா ஓதவும் முடியாது ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இமாம் நியமிக்கப்பட்டிருப்பது அவரை நீங்கள் பின்தொடர்வதற்காக அவர் அல்லாஹு அக்பர் சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள் அவர் ருக்கு செய்தால் நீங்கள் ருக்கு செய்யுங்கள் அவர் சுஜூது செய்தால் நீங்கள் சுஜூது செய்யுங்கள் இமாமை எந்த இடத்தில் அடைகிறீர்களோ அதிலிருந்து இமாமை நீங்கள் பின்தொடருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அப்போ எனவே இமாமை நாம் ருக்குவில் கண்டால் நாம் ருக்கு தான் செய்ய வேண்டும் முதலாவது தக்பீர் இஹ்ராம் கட்ட வேண்டும் அத்தோடு கட்டிய உடனேயே ருக்குவுக்கு என்ன செய்யணும் நாம் போய்விட வேண்டும் சுஜூதில் இருக்கிறார் தக்பீர் இஹ்ராமை கட்டுகிறோம் உடனே சுஜூது போகிறோம் அத்தேஹத்தில் இருக்கிறார் தக்பீர் இஹ்ராத்தை கட்டுகிறோம் அத்தேஹத்துக்கு போய்விடுகிறோம் இப்படித்தான் இமாமை நாம் பின்தொடர வேண்டும் அவர் ருக்குல இருக்கிற சுஜூதில் இருக்கிறார் அவர் எழும்பி மேலே வரட்டும் அடுத்த ரக்காத்துக்கு வரட்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இமாமை எப்படி காணுகிறீர்கள் உடனடியாக அதுக்கு நீங்கள் ஆஜராகி விடுங்க இதுதான் நமக்கு சொல்லித்தரப்பட்ட தகவல் அப்போ எனவே இமாம் ருக்குவில் இருக்கும்போது அந்த ரக்காத்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ நான் தக்பீரக ருக்கு போயிட்டோம்னா இவர்த்த சூரத்து ஃபாத்திஹா விழுந்து விடுது சூரத்துல் ஃபாத்திஹா விழுந்து விடக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கும்போது இமாம் ருக்குவுக்கு சென்று விட்டால் சூரத்து ஃபாத்திஹா விழுந்து விடும் அதே நேரத்தில் இமாம் சூரத்து ஃபாத்திஹா ஓதி முடிக்கிறார் நம்ம அப்போ தான் தக்பீரை கட்டுகிறோம் அவர் ஆமீன் சொன்னதும் மறு சூறாவை ஓத ஆரம்பித்து விடுவார் நம்ம சில இடங்களை பார்க்குறோம் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் இன்னொரு சூறாக்கும் இடையில் நேரம் கொடுக்கிறார்கள் அப்படி ரசூலுல்லாஹ் நேரம் கொடுத்தக்கு எந்த ஹதீஸை நாம் பார்க்க முடியாது ரசூலுல்லாஹ் தொழுகையில் மௌனமாக இருந்தது ஒன்று ஆரம்ப தக்பீரில் சூரா ஃபாத்திஹா ஓதுவுக்கு முன்னாடி மௌனமாக இருந்தார்கள் இரண்டாவது ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதி முடித்து விட்டு ருக்கு போவதுக்கு முன்னாடி சற்று மௌனமாக இருப்பார்கள் இவரை தான் நம்ம படிக்கிறோம் இதுதான் ஹதீஸில் ஆதாரமாக இருக்கிறது சூரத் ஃபாத்தியாவுக்கும் இன்னொரு சூறாவுக்கும் இடையில் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தாங்க என்றைக்கு அந்த ஹதீஸையும் படிக்க முடியாது அப்படி ஹதீஸ் கிடையாது என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சில அறிஞர்கள் அப்படி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் வல்லாஹு அலம் நமக்கு ஆதாரம் தெரியாது இப்போ எனவே இமாம் சூரத் ஃபாத்திஹா ஓதிவிட்டார் அந்த நேரத்தில் நாம் இமாமை வந்து அடைந்தால் அவர் வேறு ஒரு சூரா ஓதும்போது நமக்கு சூரத் ஃபாத்திஹா ஓதக்கூடாது ஏன் ஓதக்கூடாது என்றால் சில பேர் சொல்லுவார்கள் இல்லை ஹதீஸ் இருக்குத்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா ஃபாத்திஹா ஓதிக்கொள்ளுங்கன்னு சொன்ன அனுமதி ஹதீஸ் அந்த ஹதீஸ் பலவீனமானது அந்த ஹதீஸ் பலவீனமானது அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ் இன்னும் பல செய்திகள் வருகிறது அதாவது சூரத்து ஃபாத்திஹா மட்டும் ஓதலாம் அதே மாதிரி அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னதாகவும் செய்திகள் வருகிறது நேரடியாக வரக்கூடிய ஹதீஸ் என்பது பலவீனமாக இருக்கிறது இது ஒரு விஷயம் இரண்டாவது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி நாம் பார்க்கலாம் குர்ஆனை ஓத நீங்கள் கேட்டால் நீங்கள் மௌனமாக இருந்து விடுங்கள் லஅல்லகும் துர்ஹமூன் நீங்கள் ரஹ்மத் செய்யப்படலாம் என்று வருகிறது வசனம்
அப்போ எனவே குர்ஆன் ஓதுதலை கேட்டால் நாம் ரிப்பீட் ஓதக்கூடாது, நாம் வேறு ஒரு சூரா ஓதக்கூடாது, அதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கணும் என்ற விஷயத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே சூரத்துல் ஃபாத்திஹா விழக்கூடிய ரெண்டே ரெண்டு இடம், ஒன்று இமாம் ருக்கோடு சந்தித்தால் அல்லது இமாம் வேறொரு சூரா ஓதும்போது நாம் சைலண்ட் ஆகிருக்கும். இப்போ இமாம் சூரா ஃபாத்திஹா ஓதுகிறார், அந்த நேரத்தில் நம்ம ஓதலாமா? இல்லை, அவர் ஓதுவதை நாம் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். அவர் ஆமீன் சொல்வதை கேட்டு நாங்கள் ஆமீன் சொல்ல வேண்டும். இன்றைக்கு கைரில் மகதூபி அலஹிம்னா கூட இங்கே ஆமீன் அறவாசி முடிஞ்சிடும், அப்படி அல்ல. இமாம் ஆமீன் சொல்வதை கேட்டால்தான் ஆமீன் சொல்ல வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த தொழுகையின் சிறந்த வடிவமைப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அஅலம்.